This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் முடிஞ்சு மக்கள் எல்லாருமே அவங்கவுங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் ஃபுல்லா நாலு செவத்துக்குள்ளேயே பார்த்த முகங்களையே பார்த்து பார்த்து வெறுப்பான மக்கள் இப்போ வெளியே வந்து மக்களோட மக்களா கலந்து புது முகங்களோட வழக்கம் போல தங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அவங்களும் தங்களோட வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியல் ஷூட்டிங், சினிமா ஷூட்டிங், ரியாலிட்டி ஷோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷோஸுமே ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த விதத்துல பிக் பாஸ் சீசன் 4 நீங்க எப்போ ஆரம்பிப்பீங்க, சீக்கிரம் ஆரம்பிங்க, எங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கேட்டுட்டு வராங்க. அந்த விதத்துல ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு பிக் பாஸ் சீசன் 4 தமிழ்ல இருந்து ஒரு ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ப்ரோமோக்கு மக்கள் ஏகோபித்த வரவேற்பு கொடுத்தாங்க. பிக் பாஸ் சீசன் 4ல கண்டெஸ்டன்ஸ் யாரு, எத்தனை நாள் இருக்க போறாங்க, என்னெல்லாம் புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இந்த கொரோனாக்குல என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் மக்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. அந்த விதத்துல இந்தந்த வழிமுறைகள் தான் பிக் பாஸ் சீசன் 4 வீட்டுல ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அதாவது எப்பயுமே 16 கண்டெஸ்டன்ஸோட தொடங்குற பிக் பாஸ் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால 12 கண்டெஸ்டன்ஸ் தான் அலோவ் பண்ண போறாங்களாம். அது மட்டும் இல்லாம கலந்துக்கு போற கண்டெஸ்டன்ஸ் எல்லாருக்குமே கொரோனா டெஸ்ட் எடுக்கப்படும். அவங்க பாசிட்டிவ்னு வந்துட்டா அவங்க இந்த ஷோல கலந்துக்க முடியாது. சப்போஸ் நெகட்டிவ்னு வந்தாலுமே ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க குவாரண்டைன் பண்ணப்படுவாங்களாம். சோ கண்டெஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டனால டேஸ் கவுண்டும் குறைய போதும். எப்பயுமே 100 நாள் நடக்கிற பிக் பாஸ் இந்த தடவை 12 கண்டெஸ்டன்ஸ் கலந்துக்க போறதுனால 80 நாட்கள் தான் நடக்க போறதா சொல்லப்படுது. தென் அதுவும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டெஸ்டன்ஸ்க்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் ஒருத்தர் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸ் போடப்பட்டதாகவும் அண்ட் பிக் பாஸ் 4 கண்டெஸ்டன்ஸ் தங்க போற அந்த வீடு அண்ட் அதை கண்காணிக்கிற டெக்னிக்கல் டீம் அவங்க எல்லாருக்குமே ஸ்பெசிபிக்கா பிளேஸ் எல்லாம் அலாட் பண்ணிருக்காங்களா. அந்தந்த பிளேஸ் எல்லாம் தினமும் சானிடைஸ் பண்ணப்படும்னு சொல்லப்படுது. தென் அக்டோபர் 4 தொடங்க போகுது அப்படின்னு சொல்ற பிக் பாஸ் சீசன் 4 தமிழோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் அந்த வீடு மேக்கிங்கும் 90% முடிஞ்சிட்டதாகவும் சொல்லப்படுது. தென் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கன்ஃபார்ம் 2 டபுள் பெட் இருக்கும். பாய்ஸ் ரூம்ல ஒன்னு, கேர்ள்ஸ் ரூம்ல ஒன்னு அப்படின்னு. ஆனா இந்த டைம் எல்லாமே சிங்கிள் பெட் அப்படின்னு சொல்லப்படுது. தென் கண்டெஸ்டன்ஸ் யார் யாரு அப்படிங்கறதையும் ப்ரொடக்ஷன் மேனர் அவ்வளவு சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. அண்ட் கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை எந்த ஒரு சிச்சுவேஷனும் ரிவீல் ஆகக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. தென் அந்த விதத்துல ஒரு சில பேர்கள்லாம் ரெகுலரா இந்த சீசன்ல கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிபட்டுச்சு. ஆனா அதையும் தாண்டி ஒரு சில பேர்கள்லாம் அடிபடுது. அதுல நடிகர் கரண் அவர்களோட பேரும் இந்த டைம் அடிபடுது. அது மட்டும் இல்லாம ரியோராஜ், மாடல் பாலாஜி முருகதாஸ் அண்ட் சனம் ஷெட்டி இவங்கெல்லாம் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு சில டாக்ஸ் போயிட்டு இருக்கு. சோ எது எப்படியோ ஆடியன்ஸுக்கு பெரிய என்டர்டைன்மெண்ட் ஒன்னு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உறுதியா தெரியுது. அது மட்டும் இல்லாம 16 கண்டெஸ்டன்ஸ் அண்ட் 100 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பிக் பாஸ் ஷோவை 12 கண்டெஸ்டன்ஸ் 80 நாள் அப்படின்னு ஆக்க போறாங்களா, இல்ல ரெகுலரா நடத்துற மாதிரி 100 நாள் நாங்க செம என்டர்டைன்மெண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு வரப்போறாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பாக்கணும். அண்ட் இந்த விதிமுறைகள் எல்லாம் உண்மையா அப்படிங்கறதையும் பொறுத்து இருந்தா பாக்கணும். சோ நீங்க இந்த பிக் பாஸ் சீசன் 4க்கு யார் யாரெல்லாம் போனா கரெக்டா இருக்குன்னு உங்களுக்கு தோன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போடப்பட்டிருக்க இந்த ரூல்ஸ் பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைவீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மூக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.